எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிஎஸ்சி மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃப் அண்ட் ரேங்கை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் கோயம்புத்தூர் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்னுடைய 2018 கட் ஆஃப், 2019 கட் ஆஃப், ஸோ பேஸ்ட் ஆன் 2017, 2018 அண்ட் 2019 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2020 எப்படி இருக்கிறதுங்க பற்றி தெளிவாக சொல்ல போகிறோம். இந்த சார்ட்டில் ஃபஸ்ட் ரோவில் 2018 கட் ஆஃப் கொடுத்துருக்கேன். ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு 402 ஆரம்பிக்கிறாங்க, அது 402 மேலே ஃபில் ஆகுது. எஸ்டிக்கு மினிமம் 160, ஸோ பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு 368 மினிமம் கட் ஆஃப். ஸோ செகண்ட் ரோவில் கம்யூனிட்டி ரேங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கம்யூனிட்டி ரேங்க் பேஸ் பண்ணி ஓப்பன் கேட்டகரிக்கு கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது, ஜென்ரல் ரேங்க் தான் கம்யூனிட்டி ரேங்க். ஸோ மீதி கம்யூனிட்டிக்கு கம்யூனிட்டி ரேங்க் பேஸ் பண்ணி சீட் அலாட் பண்ணுவாங்க, இது மேக்ஸிமம் ரேங்க். ஸோ இதுக்கு அடுத்த ரேங்க் கிடச்சிருக்காது. இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 2019 மினிமம் கட் ஆஃப் என்ன, ஓவரால் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் பற்றி சொல்கிறோம். ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு 489 மினிமம் கட் ஆஃப், 489. பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு 469, பிசிஎம் 448, எம்பிசி 429, எஸ்சி 351, எஸ்சிஏ 287. ஸோ இந்த ஃபஸ்ட் ரோவில் கிளியராக இண்டிகேட் பண்ணியிருக்கிறது மினிமம் கட் ஆஃப் ஃபார் த இயர் 2019. செகண்ட் ரோவில் ஓவரால் ரேங்க், ஓவரால் ரேங்கை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங்கு கால் ஃபார் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ரோவில் கம்யூனிட்டி ரேங்க், கம்யூனிட்டி ரேங்கை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரிக்கு ஜென்ரல் ரேங்க் தான் கம்யூனிட்டி ரேங்க். ஸோ பேக்வர்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1470 வரை கிடச்சிருக்கு, 471வது கேண்டிடேட்டுக்கு பிஹெச்சியில் கிடைக்கல. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 99 ரேங்க் வரை கிடைக்குது. அப்போ 99க்கு அடுத்த 100வது ரேங்க் எஸ்சிஏ கிடைக்கல. இப்போ இந்த 2017, 2018, 2019 பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு இந்த சார்ட்டில் கொடுத்துருக்கோம். 2017 கொடுக்கல, 18, 19 கட் ஆஃப் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 வருஷம் என்ன மாதிரி இன்க்ரீஸ் ஆகியிருந்தது அதை பேஸ் பண்ணி 2020 கட் ஆஃப் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய ப்ரிடிக்ஷன் அனலைசிஸ். இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எல்லா கம்யூனிட்டிலையுமே ஒரு 80 மார்க்கு, 90 மார்க்கு, 100 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2018க்கும் 2019க்கும் இடையில். 2017, 2018க்கு இடையில ஒரு 60லேருந்து 70 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இதனால தான் இந்த வருஷம் என்னோடய ப்ரிடிக்ஷன் அனாலிசிஸ் 70 மார்க் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய அனாலிசிஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஓப்பன் கேட்டகரிக்கு 550+ இருந்தால் கிடைக்கும், பேக்வர்ட் கம்யூனிட்டி 535+, பிசிஎம் 505+, எம்பிசி 495+, எஸ்சி 415+. அப்போ 415க்கு மேலே இருந்தால் எஸ்சிக்கு கிடைக்கலாம், எஸ்சிஏ 340+, எஸ்டி 250+. புரியுதுங்களா? ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு 550 மார்க் மேலே இருக்கணும், பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு 535 மார்க் மேலே இருக்கணும், பிசிஎம்க்கு 505 மார்க் மேலே எடுத்திருந்தால் கிடைக்கலாம், எம்பிசிக்கு 495க்கு மேலே இருக்கணும், எஸ்சிக்கு 415 மார்க் மேலே இருக்கணும், எஸ்சிஏக்கு 340க்கு மேலே இருக்கணும், எஸ்டிக்கு 250க்கு மேலே இருக்கணும். ஆனால் ப்ரைவேட் காலேஜஸில் கொஞ்சம் ப்ரிடிக்ஷன் அனலைசிஸ் நம்ம சொல்கிற மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டாக கொஞ்சம் நம்ம அஃபோர்டபுளாக இருந்தால் கொஞ்சம் அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி செலக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ரேங்கிங்கில் மாறும். ஆனால் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, 2018 கட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் வந்து 369க்கு முடியுது, ஆனால் பிஹெச்சியோடைய கட் ஆஃப் 368. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பி பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு 2018 பிஹெச்சி கட் ஆஃப் 368, அதே புதுக்கோட்டை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 369. 1 மார்க் தான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் 2019 பார்த்தீங்கன்னா 2 கட் ஆஃப் ஒரே மாதிரி தான் இருக்கும், பேக்வேர்டை பொறுத்த வரைக்கும் சேம், கொஞ்சம் ரேங்கிங் தான் வித்தியாசம் இருந்திருக்கு. எதனால் ஒரு ப்ரைவேட் காலேஜினுடைய கட் ஆஃபும் கவர்மெண்ட் காலேஜ் கட் ஆஃப் ஒரே கட் ஆஃபில் இருக்குது அப்படின்னா, இந்த நேரம் நீங்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கும்போதே நிறைய மாணவர்கள் பிஹெச்சி காலேஜை செலக்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் காலேஜ் இருக்கும்போதே ப்ரைவேட் காலேஜை செலக்ட் பண்ணலாமா சார்? பண்ணலாம், நீங்கள் பிஹெச்சியும் செலக்ட் பண்ணலாம், வேறு ப்ரைவேட் காலேஜும் செலக்ட் பண்ணலாம். ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் சீட் இருக்கும்போது, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், கரூர் காலேஜில் சீட் இருக்குது,
அல்லது திருவாரூர் காலேஜில் சீட் இருக்குது. ஆனால் அந்த காலேஜில் சீட் இருக்கும்போது நீங்கள் பிஹெச்சி மெடிக்கல் காலேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் கவுன்சிலிங்கில் போயிட்டு கவர்மெண்ட் காலேஜுக்கு போக முடியாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் வேண்டாம் கோயம்புத்தூரில் படிக்கலான்னு சொல்லி பிஹெச்சி காலேஜ் எடுத்துடுறீங்க. இப்போ அடுத்த கவுன்சிலிங்கில் எனக்கு நான் போயிட்டு நான் தஞ்சாவூருக்கு போதெல்லாம் நான் கோயம்புத்தூர் எடுத்துக்கலாமா? முடியாது. என்ன கண்டிஷன்னா கவர்மெண்ட் காலேஜில் சீட் இருக்கும்போது நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் சீட் எடுத்தீங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங் தேர்ட் கவுன்சிலிங்கில் வேறு கவர்மெண்ட் காலேஜுக்கு மாற முடியாது. இது நார்மலாக எந்த காலேஜில் செலக்ட் பண்ணுவாங்கன்னா பிஹெச்சி காலேஜை மட்டும்தான் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க. எதனால் செலக்ட் பண்ணுறாங்கன்னா பிஹெச்சி காலேஜினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸு, பிஹெச்சி ஹாஸ்பிட்டலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸு. இப்போ நார்மலாகவே பிஹெச்சி மெடிக்கல் காலேஜில் படித்தா பிஜி ஸ்டடீஸ் ஈஸியாக வாங்கிடுவான்னு சொல்லுவாங்க. எதனாலனா அங்கே வந்து ஸ்ட்ராங் தியரட்டிக்கல் நாலேஜும் இம்போஸ் பண்ணுவாங்க, ஸ்ட்ராங் ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியும் பேரண்ட்ஸ்னால் ஒரு 5 லேக்ஸ் 6 லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா நிறைய மாணவர்கள் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கும்போதே பிஹெச்சி காலேஜை செலக்ட் பண்ணுறாங்க. அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் விருப்பம், அதை தப்பு சொல்லலை. புரியுதுங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி 2020 கட் ஆஃப் நீங்கள் பிஹெச்சி காலேஜுக்கு தெரிஞ்சுக்கலாம். இங்கே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது பிஹெச்சி காலேஜாக இருந்தாலும் சரி எந்த ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் காலேஜில் சீட் இருக்கும்போது ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் சீட் எடுத்துட்டிங்கன்னா அடுத்த கவுன்சிலிங்கில் நீங்கள் செகண்ட் கவுன்சிலிங்லேயோ தேர்ட் கவுன்சிலிங்லேயோ நீங்கள் கவர்மெண்ட் சீட்ஸுக்கு போக முடியாது. இதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி உங்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு காலேஜை பற்றி நீங்கள் ஏன் விசிட் பண்ணணுங்கிறது தெளிவாக சொல்கிறேன். அடுத்து இந்த இடத்துல நான் ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவை பண்ண விரும்புகிறேன். நிறைய சேனலில் பார்க்குறேன் இந்த காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், இந்த காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இஎஸ்ஐ காலேஜ் கவர்மெண்ட் எய்டடு, இஎஸ்ஐ காலேஜ் சென்னை வந்து கவர்மெண்ட் எய்டடு, அண்ணாமலை யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் எய்டடு. 2019 வரைக்கும் அந்த மூணு காலேஜினுடைய ஃபீஸ் வந்து 430,000 வாங்கியிருக்காங்க. முதல்ல புரிஞ்சுக்கங்க. அதனால தான் அந்த மூணு காலேஜ் தனி கேட்டகரியில் தான் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ஐஆர்டிடி மெடிக்கல் காலேஜ் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஏன்னா அது டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயீஸினுடைய கான்ட்ரிபியூஷன் வச்சு ஆரம்பித்த காலேஜ். இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் சென்னை அது வேறு மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட்டு. அதனால் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாக இருக்குது, அதில் சடன் ஆஸ்பெக்ட்ஸில் மாற்ற போகிறாங்க இந்த வருஷம். ஆனால் ஃபீஸ் வந்து இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் சென்னையில் 100,000 ரூபா ஃபீஸ் இருக்கலாம். ஆனால் அங்கே பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் காலேஜில் சீட் இல்லை அப்படின்னா அடுத்தது வந்து இஎஸ்ஐ காலேஜை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா 1 லேக்கில் ஃபீஸ் ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்கிறதுனால. கோயம்புத்தூர் இஎஸ்ஐங்கிறது அது இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் கிடையாது, அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்டு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல். அதில் பாண்டு கிடையாது, அதில் ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸு தான். இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதை ஒரு வீடியோவில் ஒரு சில தப்பாக சொல்லியிருந்தாங்க, அவர் அறியாமையில் சொல்லியிருக்கலாம், அதை பற்றி நான் குறை சொல்லலை. அடுத்தது அண்ணாமலை யூனிவர்சிட்டி இந்த ராஜாமுத்தையா மெடிக்கல் காலேஜை நிறைய பேர் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிருச்சு, போன வருஷமே அண்டர்டேக் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் போன வருஷம் வரைக்கும் ஃபீஸ் வந்து 430,000 வாங்கியிருக்காங்க. என்ன டிஃப்ரென்ஸ்னால் மற்ற ப்ரைவேட் காலேஜஸில் கொஞ்சம் 1 லேக் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்கலாம், 1.5 லேக்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்கலாம், அந்த ஃபீஸ் வேணால் வாங்காமல் இருக்கலாம். ஐஆர்டிடி மெடிக்கல் காலேஜில் இந்த வருஷம் ஈரோடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னு மாற்றிருக்காங்க. ராஜாமுத்தையா மெடிக்கல் காலேஜை கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதனோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இந்த வருஷம் ப்ரௌச்சரில் நம்ம பார்த்ததுக்கப்புறம் தான் தெளிவாக முடிவெடுக்க முடியும். யாரோ ஒருத்தர் வீடியோவில் சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன்னு நினச்சிட்டு நீங்கள் எடுத்துக்கூடாது, நீங்கள் டீட்டெயிலாக கிளாரிஃபிகேஷன் பண்ணணும். இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்க வியூஸை சொல்கிறாங்க, அவங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒரு தெளிவான டீட்டெயிலாக ஒருத்தருக்கு ரெண்டு பேர் மூணு பேர் கேட்டுடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.